யோர்தான் சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் அமைதியின் ஒலி. தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் சாம் டி ஜெபராஜ் அவர்கள். அமைதியின் ஒலி. அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிசம்பர் மாதம் என்றாலே நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். கிறிஸ்து பிறந்த நாள், கிறிஸ்துமஸ் பண்டிகை, அவைகளுக்கான ஆயத்தங்கள். சில நாடுகளில் நவம்பர் மாதமே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய நாட்டில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே கிறிஸ்துமஸ் பண்டிகை என்கின்ற உற்சாகம் நமக்குள் வந்து விடுகிறது. எனவே இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கிறிஸ்துமஸ் சார்ந்த, கிறிஸ்து பிறப்பினை சார்ந்த தியானங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு சார்ந்த தியானங்கள், கிறிஸ்துமஸ் தியானங்கள். அதில் இன்று முதல் தியானமாக, நீ ஒரு கிறிஸ்துமஸ் நட்சத்திரமா, ஆர் யூ எ கிறிஸ்துமஸ் ஸ்டார், இந்த கேள்வியோடு நம்முடைய தியானத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 2:2 வாசிக்கிறேன். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய, அண்டர்லைன், அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை அண்டர்லைன், அடிக்கோட்டிட்டு கொள்ளுங்கள். இரண்டு அவரை, அவருடைய நட்சத்திரம், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். சொன்னது யார்? கிழக்கிலிருந்து வந்தது சாஸ்திரிகள். அவர் என்பது அவர்கள் யூதருக்கு ராஜா. நாம் புரிந்து கொள்வது அவர் இயேசு, இல்லையா? மத்தேயு 2:1-12 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து புறப்பட்டது, தவறி ஏரோது அரண்மனைக்கு சென்றது, திரும்ப இயேசுவிடம் வந்தது. இதில் முக்கிய கதாபாத்திரமாக இருப்பது நட்சத்திரம். நட்சத்திரம் இல்லை என்றால் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. மாணவர்களிடம் சூப்பர் ஸ்டார் எது என்று கேட்டால் அவர்கள் நடிகர்களை சொல்லுவார்கள், நடிகைகளை சொல்லுவார்கள், விளையாட்டு வீரர்களை சொல்லுவார்கள், மாடல் அழகிகளை சொல்லுவார்கள். ஆனால் நான் இந்த மண்ணுலக நட்சத்திரங்கள் பற்றி, சூப்பர் ஸ்டார்கள் பற்றி நான் பேசவில்லை, உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. இது விண்ணுலக நட்சத்திரம், கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். விண்ணுலக நட்சத்திரம் என்பதை விட அது ஒரு டிவைன் ஸ்டார், பரிசுத்த நட்சத்திரம். ஆண்டவருக்காக பணியாற்றுபவர்கள் அனைவருமே பரிசுத்தர்கள் தான். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்ன செய்தது? அந்த நட்சத்திரத்தை போன்று நான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இருக்கின்றேனா, முழு காலங்களிலும் இருக்கின்றேனா என்று ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார். திருமறையில் இந்த நட்சத்திரம் பற்றி மிக விரிவாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எண்ணாகமும் 2:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும், இது நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நட்சத்திரம் என்று. இன்னொரு இடத்தில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏசாயா 24:17. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இது மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதுவும் அந்த கிரேக்க கலாச்சாரத்தில், வானசாஸ்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரிவு. அவைகளை செய்பவர்கள் ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நட்சத்திரங்கள் இருக்கிற அமைப்பு, அதனுடைய வடிவம், ஒளியின் தன்மை, அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து ஆய்வு செய்து எதிர்காலத்தை கணிப்பார்கள். அப்படிதான் இந்த சாஸ்திரிகள் எதிர்காலத்தை கணித்து தான் அவர்கள் புறப்பட்டார்கள். இந்த நட்சத்திரத்தை பார்த்து கணித்து அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த காலத்தில் 3 முக்கிய நட்சத்திரங்கள் இருந்தன. அதில் ஒரு நட்சத்திரம் மிசோரி எனப்படும் நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் சீரியஸ் என்கின்ற நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் டாக் என்கின்ற நட்சத்திரம். ஸோ 3 முக்கிய நட்சத்திரங்கள் உண்டு, மிசோரி, சீரியஸ், டாக். அதில் மிசோரி என்ற நட்சத்திரத்தின் பொருள் என்ன, மிசோரி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால்
ஒரு இளவரசன் தோன்றுவார் என்று பொருள். மிசோரி என்ற வார்த்தைக்கு ஒரு இளவரசன் தோன்றுவார் அல்லது ஒரு ராஜா பிறப்பார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்மஸ் நட்சத்திரம் என்பது மிசோரி நட்சத்திரம்தான் என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ கிறிஸ்மஸ் நட்சத்திரம் மிசோரி நட்சத்திரம், அதுதான் இளவரசர் யூதருக்கு ராஜா பிறப்பை அது அறிவுறுத்துகின்றது. தன்னுடைய பெயரிலேயே அந்த பொருளை கொண்டுள்ளது. அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே சில கதாபாத்திரங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும். கிறிஸ்மஸ் நம்ம சில சமயம் மேஞ்சர் வைப்போம், அந்த குடில், கிறிஸ்துமஸ் குடில் வைப்போம். வைக்கும்போது என்ன வைப்போம், ஆடு மாடு, கழுதை, ஒட்டகம், சாஸ்திரிகள், யோசேப்பு, மரியாள், இயேசு குழந்தையாக, இல்லையா? ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் நாம் எதை முக்கியப்படுத்துகின்றோம்? கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஒட்டகம் எவ்வளவோ வேலை செய்தியா, சாஸ்திரிகளெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்துச்சு, அதனால் நான் கிறிஸ்மஸுக்கு ஒட்டகத்தை தான் என் வீட்டுக்கு முன்னால் கட்டி போடுவோம். யாராவது கட்டி போடுறீங்களா? இல்லை. இல்லை, அந்த கழுதை வந்து மரியாளையும் இயேசுவையும் எவ்வளோ தூரம் சுமந்துட்டு போச்சு, பிறகு என் பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு சுமந்துட்டு போச்சு, அதனால் கிறிஸ்மஸ்னா என் வீட்டு முன்னால் கழுதையை கட்டி போடுறீங்களா? இல்லை. ஆனால் எதை கட்டி போடுறோம் நம்ம வீட்டு முன்னால்? நட்சத்திரங்களை கட்டி போடுகிறோம், ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார். ஏனென்றால் இந்த கிறிஸ்மஸ் நட்சத்திரம் கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய ஒளியையும் பிரகாசித்தது. அதனால்தான் அது ஒரு மிகப்பெரிய புகழடைந்தது. இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன? அந்த நட்சத்திரத்தை போல் நான் வாழ முடியுமா? சுருக்கமாக விரைவாக சிந்திப்போம். முதல், இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், அது புதிய திசையில் தோன்றிய நட்சத்திரம், நியூ டைரக்ஷன், புதிய திசை. மத்தேயு 2:2 சொல்லுகின்றது, கிழக்கிலே உதித்த நட்சத்திரம். உதித்த நட்சத்திரம் என்று சொல்லவில்லை, கிழக்கிலே, ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஏன் கிழக்கிலே என்று அங்கே திசையை போடப்பட்டிருக்கிறது என்றால், கிழக்கு என்ற வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் உண்டு திருமறையிலே. கிரேக்க கலாச்சாரத்தின்படி ஒவ்வொரு திசைக்கும் மிருகங்களின் பெயர்களை வைத்தார்கள். அதில் வடக்கு திசைக்கு நரியின் பெயரையும், தெற்கு திசைக்கு குதிரையினுடைய அடையாளத்தையும், மேற்கு திசைக்கு முயலுடைய அடையாளத்தையும், கிழக்கு திசைக்கு சேவல் அடையாளத்தையும் வைத்தார்கள். அதன் பொருள் என்னென்னால், சேவல் கூவுதல், காலையில் விடிந்தவுடன் அது என்ன செய்கிறது, கூப்புகிறது, விடியல் என்று பொருள் கிழக்கு. சில வண்ணங்களை வைத்தார்கள் கிரேக்கர்கள். வடக்கு சிவப்பு, சிவப்புனா டேஞ்சர், ஆபத்து. தெற்கு வெண்மை, மென்மையானது என்று பொருள். மேற்கு கருப்பு, கருப்பு என்றால் அடைதல், சூரியன் எல்லாம் அடைந்து மேற்கில் சூரியன் சென்று விட்டால் இருள் வந்து விடுகிறது அல்லவா, அதற்காக மேற்கு இருள், கருப்பு. கிழக்கு மஞ்சள், மஞ்சள் என்றால் ஒளி. ஆக கிழக்கு என்பது ஒரு விடியல், உதயம், ஒளி. இந்த நட்சத்திரம் என்ன செய்தது, தன்னுடைய பழைய திசையை விட்டுவிட்டு புதிய திசையிலே தோன்றியது, ஒரு பரிசுத்த திசையிலே தோன்றியது, ஒரு வெளிச்சத்தின் திசையிலே தோன்றியது, ஒரு வாழ்வை தரும் திசையிலே தோன்றியது. அன்பானவர்களே, நாம் எந்த திசையில் இருக்கிறோம்? விடியலின் திசையில் இருக்கிறோமா, இயேசுவின் திசையில் இருக்கிறோமா, அல்லது யோனாவைப் போல ஆண்டவர் சொன்ன திசைக்கு எதிராக போய் நின்று கொண்டிருக்கின்றோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நட்சத்திரத்தினுடைய மிக சிறப்பு என்னவென்றால், ஒரு புதிய பாதையை உருவாக்கியது, ஒரு புதிய பாதையை தேர்ந்து கொண்டது. எ நியூ பாத். அதாவது நட்சத்திரங்கள் தங்களுடைய ஆர்பிட் என்று சொல்லுவார்கள், ஸ்டார் ஆர்பிட், அதற்கென்று சில பாதைகள் இருக்கும், அந்த பாதையிலேயே தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரம் மட்டும் துணிச்சலாக தன்னுடைய பழைய பாதையை விட்டு இயேசுவை காட்டுகின்ற ஒரு புதிய பாதைக்கு, பெத்லகேமை நோக்கி நடக்கின்ற ஒரு புதிய பாதைக்கு அது வருகின்றது. பாருங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கின்றது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய பழைய பாதையை விட்டுவிட்டு கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசுவை காட்டுகின்ற புதிய பாதையை தேர்ந்தெடுப்போம். இந்த நட்சத்திரத்தைப் போல புதிய பாதையை தேர்ந்தெடுத்த நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருந்தது. மூன்றாவது, இதற்கு முன்னால் அதற்கு எந்த விதமான பொறுப்புகளும் கிடையாது, இப்பொழுது அதற்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது புதிய பொறுப்பை செய்தது. அந்த பொறுப்பு என்ன? சாஸ்திரிகளை சரியாக இயேசு இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கிய பொறுப்பு. இதற்கு முன்னால் ஏதோ சுழன்றோம், சுழன்று கொண்டிருந்தோம் என்று அல்லாமல், இப்பொழுது ஒரு பொறுப்போடு இயேசுவை அடையாளம் காட்டுகின்ற, இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நற்செய்தியின் சாட்சியாக இது இருக்கின்றது.
ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, அவர்கள் பயணம் செய்து முடியும் வரை அந்த நட்சத்திரம் இருக்கின்றது. எப்பொழுது அவர்கள் பாதையை தவறினார்களோ அப்பொழுது மறைந்து விட்டது. எப்பொழுது அவர்கள் பின்தொடர்ந்தார்களோ அப்பொழுது அது பிரகாசிக்க ஆரம்பித்தது. எனவே அது ஒரு புதிய பொறுப்பு, நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கு கிடைத்தது. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய பழைய திசையிலேயே நான் இருந்து கொண்டிருக்கின்றேனா? கிரேக்க கலாச்சாரம் வடக்கு கருப்பு என்கின்றது, சிவப்பு என்கின்றது, கிழக்கு மட்டும்தான் மஞ்சள். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை உதயமாக இருக்கின்றதா? உதயத்தின் திசையில் இருக்கிறேனா, பரிசுத்த திசையில் இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தைப் போல பழைய பாதையை விட்டுவிட்டு புதிய பாதையில் நான் வந்திருக்கிறேனா? நான் எனக்குள்ள காரியங்களையே பார்த்து கொண்டு ஏதோ சும்மா இருந்து கொண்டிருக்கின்றேனா? இல்லையென்றால் ஆண்டவருக்காக நான் ஊழியக்காரனாக, ஊழியம் செய்கிறவனாக இருக்கின்றேனா, சாட்சியாக இருக்கின்றேனா? என்னுடைய பழைய பாதையை விட்டுவிட்டு புதிய பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேனா? இயேசுவின் பாதை, புதிய பாதை. நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் புதிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதை போன்று புதிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் புதிய பொறுப்பு. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்கின்ற நற்செய்தியை உலகமெங்கும் சொல்லுவதற்கான மிகப்பெரிய பொறுப்பு. வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையாலும் சொல்ல வேண்டும். இதில் பிரச்சனை என்னவென்றால், இந்த நட்சத்திரத்தைப் போல நாம் பிரகாசிக்காமல் இருப்பதற்காக சாத்தான் நம்மை என்ன செய்கிறான், விழுங்கி போடுகிறான். நாம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் என்றால் ஒரு மெட்டீரியல், பொருள் சார்ந்த ஒரு திருவிழா, ட்ரெஸ்ஸு, கார்டு, கேக்கு, சாப்பாடு, பிரியாணி, பொருள் சார்ந்த. கிறிஸ்துமஸ் பொருள் சார்ந்த பண்டிகை அல்ல, அது இறைவனுடைய அருள் சார்ந்த பண்டிகை, அருள் சார்ந்த ஒரு ஆராதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ் ஒரு நல்ல கதை, ட்ராமா போடலாம், அதை போடலாம். போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கிறிஸ்மஸ் இஸ் நாட் எ ஸ்டோரி, கிறிஸ்மஸ் இஸ் எ ஹிஸ்டரி, அது ஒரு வரலாறு. கிறிஸ்மஸ் இஸ் நாட் எ சாங், அது ஒரு பாடல் அல்ல. பட் இட் இஸ் எ ஹோலி மெசேஜ், அது ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு புதிய மாறுதலை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய வழித்தடத்தை நாம் உருவாக்க வேண்டும். சாஸ்திரிகளை அழைத்து வந்த நட்சத்திரம் போல அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் நாம் அழைத்து வர வேண்டும். அதனால் தான் இந்த நட்சத்திரம் இன்று கிறிஸ்துமஸ் நட்சத்திரமாக, இந்த மிசோரி நட்சத்திரம் எல்லோருடைய வீடுகளிலும் அலங்கரிக்கப்படுகின்றது, உயர்த்தப்படுகின்றது. அது செய்த பணி மிக சிறப்பான பணி. பழைய பாதைகளை விட்டுவிட்டு, பழைய உறவுகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக பிரித்தெடுத்த ஒன்றாக அந்த நட்சத்திரம் இருந்தது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் கால தியான தலைப்பு, ஆர் யூ ஏ கிறிஸ்துமஸ் ஸ்டார்? நீங்கள் ஒரு கிறிஸ்துமஸ் நட்சத்திரமா? ஆம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆம், நான் இந்த நட்சத்திரத்தைப் போல புதிய திசையிலே தோன்றினேன், இயேசுவுக்காக புதிய பாதையிலே பயணம் செய்தேன், இயேசுவை மக்களுக்கு காட்டுவதற்காக ஒரு புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த பொறுப்பு நற்செய்தியை எல்லோருக்கும் வழங்குவதற்காக, மகிழ்ச்சியை எல்லோருக்கும் வழங்குவதற்காக. அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் குழந்தையாக பாலகனாக பிறந்த உம்முடைய பிறப்பினை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நட்சத்திரம் எவ்வளவு மிகப்பெரிய பணியை செய்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த நட்சத்திரத்தைப் போல எங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்க கிருபை செய்யும். நாங்கள் பிரகாசிப்பதோடு பிறருக்காக பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக மாற கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்காக வழிநடக்க உமக்குள் அநேகரை வழிநடத்த கிருபை செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். எங்கள்